ஹாய் வெல்கம் டு ட்ராக் மோர் யூடியூப் சேனல் இன் சிவில் இன்ஜினியரிங் இந்த வீடியோவில் நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஃபிஃப்டி ஒன் கொஸ்டின் நம்ம லாஸ்ட் டூ வீடியோஸில் டிஎன்பிசிஏ எக்ஸாம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனோட கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதோட கொன்டினேஷன் இந்த பார்க்கலாம் இஃப் பி இஸ் த இன்டர்னல் ப்ரெஷர் இன் எ திங் சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் டி அண்ட் திக்னஸ் டி த ட ட ட ட டெவலப்மெண்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் இருக்குது ஒரு இங்கே இந்த இடத்துல சிலிண்டரை வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து இதில் ஒரு எம்ஓஎஸில் இப்போ மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம் இஃப் பி இஸ் த இன்டர்னல் ப்ரெஷர் அப்போ இன்டர்னல் ப்ரெஷர்னா உள்ளே ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் கூட இன்டர்னல் ப்ரெஷர் வந்து பி இனிய தின் சிலிண்டர் அதோடய டயாமீட்டர் தின் சிலிண்டர் சிலிண்டர் வந்து தின்னாக இருக்குது அதோடய டயாமீட்டர் டி அதோடய திக்னஸ் வந்து டீன்னு சொல்லிட்டாங்க த டெவலப்மெண்ட் ஹூப் ஸ்ட்ரெஸ் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இதுனா பி டிவிட் பை டூ டி இதுதான் ஃபார்ம்லா

நம்ம வந்து ஒரு பீமை வந்து ஆர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஏன் வந்து ஒரு பீமை வந்து ஆர்ச் பீமா ஒரு பீமை வந்து ஆர்ச் ஷேப்பில் சர்க்கிள் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஆஃப் சர்க்கிள் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண் த்ரோட் அந்த பீமுக்கு பெண்டிங்மெண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் ஆர்ச் பீமில் வந்து இது பண்ணுறாங்க அதோடய எஃபெக்ட் தான் டு ரெடியூஸ் த பெண்டிங்மெண்ட் த்ரோ தி தட் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க தென் இஃப் த பீம் இஸ் சப்போர்ட்டட் ஸோ தட் தேர் ஆர் ஒன்லி த்ரீ அன் நோன் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் இஃப் த பீம் இஸ் சப்போர்ட்டட் பீம் வந்து சப்போர்ட் ஆகிடுச்சி ஸோ தட் தேர் ஆர் ஒன்லி த்ரீ அன்னோன் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது அட் த சப்போர்ட்ஸ் சப்போர்ட்ஸில் வந்து த்ரீ அன்னோன் எலமெண்ட்ஸ் இருக்குது தீஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை யூஸிங் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் இக்குயேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் தீஸ் கேன் பி டி டிட்டர்மைன் பை யூஸிங் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் இக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ஹவு சமேஷன் ஹச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் ஹரிசோனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ समीशन वि इज इक्वल टू जीरो दट इस वटिकल फोर्स इज इक्वल टू जीरो समीशन एम इज ईक्वल टू जीरो मोमेंट इस्वल टू जीरो नेक्स्ट क्वेशन द रे आफ एंगडू मोडलस्फ रिजिडिटी रेशियो आफ एंगडस्क टू मॉडल ऑफ रिजिडिटी ऑफ ए मेटीरियल हाविंग पर्सन रेसियो जीरो पॉइंट टू एस टू पॉइंट फोर ஒரு ரேஷியோ ரேஷியோ பிட்வீன் எதுக்கு ரேஷியோ பார்க்குறாங்க எங்ஸ் மாடலஸ்க்கும் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலுக்கு எங்ஸ் மாடலஸும் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியும் அந்த ரேஷியோ பார்க்குறாங்க ஹேவிங் பர்சன்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் டூ இருந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கு வந்து என்ன ரேஷியோனா டூ பாயிண்ட் ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் லோட் டு த ஒரிசோ ஒரிஜினல் ஏரியா ஆஃப் க்ரோசெக்ஷன் இஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் லோட் டு த ஒரிஜினல் ஏரியா ஒரிஜினல் ஏரியாவுக்கு மேக்சிமம் லோட் கொடுக்குறாங்க ஆஃப் க்ராஸ் செக்ஷனஸ் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் லோட் கொடுத்தா அதுக்கு பேர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஒரு படிக்கும் போதே வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் தட்ட ஒரு ஷார்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் அதாவது ஸ்பேன் எல் கேரிஸ் எ யூடிஎல் நம்ம லாஸ்ட்டு இதில் வந்து பாயிண்ட் லோட் பார்த்தோம் ஆல்ரெடி இது வந்து யூடிஎல் ஓவரால் தட் இஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் டபிள்யூ பர் யூனிட் ரன் ஓவர் எ ஹோல் ஸ்பேன் The maximum bending moment is எங்க இருக்கு அப்படினா WL square by 8. ஒரு simply supported beam இருக்கு அதுடை span எல்லின் சொல்டாங்க அதுடை UDL வந்து W per unit run over the whole span சொல்டாங்க அதுடை moment value <laughs> வந்து WL square by 8. Next question. The slope at the mid span of a beam of length L simply supported at the ends carrying a concentrated load W at its mid span is 0. The slope at the mid span of பீம் ஆஃப் லென்த் எல் ஸ்லோப் அட் த மிட்ஸ்பேன் ஆஃப் பீம் லென்த் எல்ல சிம்பிளி சப்போர்ட்டட் அட் என்ஸ் எண்ஸில் சிம்பிளி சப்போர்ட்டட் ஓகே கேரிங் எ கான்சன்ட்ரேட்டட் லோட் கான்சன்ட்ரேட் லோட்னா பாயிண்ட் லோட் அட் அட் மிட்ஸ்பேனில் கான்சன்ட்ரேட் லோடு இருக்கும்போது அது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் பிக்அப் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்போ ஆல் தி அபோ ஆர் கரெக்ட்ன்னு சொல்கிறாங்க எப்போ அப்படின்னா ஃபார் ஏ யூனிஃபார்ம்ல டிஸ்ட்ரிபியூட்டட் டூ தட் இஸ் தேர் ஷியர் ஃபோர்ஸ் வேர் இஸ் லீனியர்லி நெக்ஸ்ட்டு

If e1 and e2 into e1 greater than e2, or the maximum and minimum strains in your near, neighborhood of a point in your stressed material of engs more less e and Poisson's ratio mu, then the maximum principal stress will be given by e into e1 plus mu e2 by one minus mu square. இது வந்து ஃபார்ம்லா தான் ஜஸ்ட் ஒன் ஃபார்ம்லா மேஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்ம்லா தட் இஸ் ஈவன் யூ டுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் மேக்ஸிமம் மினிமம் ஸ்ட்ரெயின் நேபர்ஹுட்ல இருக்கு ஃப்ரீயா எங்ஸ் மோட்லஸ் இஎன் யூ தென் த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்ம்லா இதுதான் நெக்ஸ்ட் கொஷின் த ஷியரிங் ஃபோர்ஸ் அட் த திக்ஸ்டி எண்ட் ஆஃப் எ கேன்டிலிவர் ஆஃப் லென்த் எல் கேரிங் எ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் டபுள்யூ பர் யூனிட் லென்த் ஓவர் த ஹோல் லென்தஸ் டபிள்யூஎல் Correct answer. This is the correct answer. The ratio of கரெக்ட் stress இதில் எது கரெக்ட் of த ரேஷியோ ஆஃப் ஷியர்ஸ்டர்ஸ் அண்ட் ஷியர்ஸ் shear ஆஃப் இர் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் ஒரு ரேஷியோ ஆஃப் ஷியர்ஸ்ட் இருக்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் என்ன ரேஷியோ இன் அண்ட் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் போத் பீஇங் கரெக்ட் rigidity ஆஃப் ரிஜிட்டி அண்ட் ஷியர் மோட்லஸ் இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எம்போய்சிலிருந்து பார்த்துட்ருக்கோம் மெக்கானிக்ஸ் ஆஃப் சோலிட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் இஸ் வேர் சைன் ஆஃப் பெண்டிங் மென் சேஞ்சஸ்

Reduce in OMC. Then the degree of saturation on zero air void ratio is 100%. Of, degree of void ratio, degree of saturation on zero void ratio and the 100%. The coefficient of consolidation is used for. coefficient of consolidation வந்து சாயல் மெக்கானிக்ஸில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா establishing தி டியூரேஷன் ஆஃப் ப்ரைமரி consolidation இதெல்லாம் வந்து வாட்ஸ் இஸ் இந்த soil சாயல் மெக்கானிக்ஸ் ஃபவுண்டேஷன் படிச்சுருப்போம் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே சோயல் மெக்கானிக்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுலேருந்து இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிப்பர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சால் மெக்கானிக்ஸ் பை அரோரா புண்மியா வந்து கொஞ்சம் படிக்கும்போது நான் பிஇ படிக்கும் போது இல்லை எம்இ படிக்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸாக இருக்கும் நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப்லாம் படிக்கணும் லைன் பை லைன் சிலபஸ் வச்சு படிக்கணும் அப்படின்னா அரோரா புக்கு சால் மெக்கானிக்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் த ஸ்லோப் ஆஃப் இ லா பி கர் ஃபார் எ சோல் மாஸ்க் இஸ் கிவன் பை கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் சிசி த ஸ்லோப் ஆஃப் இ லாக் பி கவ் இலாக் பி கர்னு இருக்குது ஃபார் எ சால் மாஸ்க்கு இஸ் கிவன் பை கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் சிசி நெக்ஸ்ட் கொஷின் த வாட்டர் கன்டென்ட் ஆஃப் அ சால் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வாட்டர் கண்ட் வந்து அன்சேஞ்ச் டியூரிங் த என்டையர் டெஸ்ட் இன் அன் கன்சாலிடேட்டட் அன்ட்ரைன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து சால் மெக்கானிக்ஸில் லேப்லேயே படிச்சிருப்பீங்க ஓட்டர்ஸ்ட் முன்பை கன்சாலேஷன் ஓட்டர்ஸ் முன்பை ட்ரைன் டெஸ்ட் இஸ் மின்பை அன்ட்ரைன் டெஸ்ட் இதெல்லாம் படிச்சிருக்க தெரியும் இங்கே என்ன சொல்கிறாங்க இதில் என்ன கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் அ சோல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சோல் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் டூரிங் தி என்டையர் டர்ஸ் பண்ணும்போது இன் அன்கன்சாலிடேட்டட் அண்ட் ரெயின் டெஸ்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் ட்ரைனேஜ் இஸ் நாட் பர்மிட்டட் டூர த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இதில் எது கரெக்ட் எது தப்பு போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஏ இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ தென் த ரேஷியோ ஆஃப் அன் கம்ப்ரெசிவ் ஸ்டெத் ரேஷியோ ஆஃப் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெசிவ் கோஹூஸ் ஆயில் அன் கன்ஃபைன்ட் கம்ப்ரெசிவ் சோயில் இதெல்லாம் பார்த்துப்போம் சோல் மெக்கானிக்ஸில் இங்கே என்ன சொல்கிறாங்க த ரேஷியோ ஆஃப் அன்கன்ஃபைண்ட் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சோல் ஆஃப் சாம்பிள் சோயில் சாம்பிள் இருக்குது டு தட் ஆஃப் ரீமோல்டட் சாம்பிளுக்கு அஸ் த சேம் வாட்டர் கன்டென்ட் டெஸ் நோன சென்சிட்டிவிட்டி த ரேஷியோ ஆஃப் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் ஓகே ஆஃப் அன் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பிள் ஆஃப் சோயில் டு த ட் ஆஃப் ரீமோல்டட் சாம்பிள் த சேம் வாட்டர் கண்டென்ட்ஸ் நோன சென்சிட்டிவிட்டி

சான்சிலிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டில் படிச்சிருப்போம் அது வந்து எது ட்ரூ விச் ஆஃப் த அப்போஸ்டீட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் டூ எல்லாமே ட்ரூ த வோர் ரேச் ஆஃப் சோயில் கேன் பி யூனிட்டி த வாட்டர் கண்ட்ரி ஆஃப் சோயில் கெநாட் பி கிரேட்டர் தென் ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன் எஸ்ஐ கிளாஸிஃபிகேஷன் எஸ்எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சான்சிலிட்டி ஆல் ஆர் கரெக்ட் தென் ரேங்க்ன்ஸ் தியரி ஆஃப் எர்த் ப்ரெஷர் ரேங்கின்ஸ் தியரி இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிற ஃபவுண்டேஷனில் படிச்சிருப்போம் theory தியரி ஆஃப் எர்த் ப்ரெஷர் that தட் பேக் ஆஃப் தி வோல் vertical and அண்ட் ஸ்மூத் பேக் ஆஃப் soil is vertical அண்ட் ஸ்மூத் இதல வந்து நான் லாஸ்ட் கலாச்சலே சொன்னேன் எந்த கொஷின் நீங்கள் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக அதை வந்து ரிப்பீட்டடாக படிச்சுட்ருங்க அது பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து எப்படி ஸோ கொஞ்சம் ஆல்ட் பண்ணி கேட்பாங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தே டுவெண்ட்டி டூ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க புதுசாக கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஓட்டவர் இட் மேபி எந்த அப்ஜெக்டிவ் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் சிவில் இன்ஜினியரில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஃபெமிலியர் ஆகிட்டு அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும் படிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கீப் வாட்சிங் தேங்க்யூ